இன்றைய மன்னா யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அன்பான தெய்வ பிள்ளையே, மோசைக்கு பிறகு இஸ்ரவேலரை கானானுக்கு வழிநடத்தி செல்லும் ஒரு தலைவனாக யோசுவா கர்த்தராலே நியமிக்கப்பட்டவன். யோசுவா, நான் எப்படி இவர்களை வழிநடத்தப் போகிறேன்? இவர்கள் என் சொல்லுக்கு கீழ்ப்படிவார்களா என்று கலங்கி கொண்டிருந்த வேளையிலே அவன் கலக்கத்தை மாற்ற அவனுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து கர்த்தர் அவனை திடப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரிக்க போகிறதான வேளையிலே யோர்தான் அவர்களுக்கு தடையாக நின்றது. அப்பொழுதுதான் கர்த்தர் யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று. இஸ்ரவேலர் எல்லாரும் அறிகிற பிரகாரமாய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தார். அதே போல கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன பிரகாரமாய் யோர்தானிலே ஆசாரியர்கள் கால்கள் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் குவியலாக நின்றது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் வழியாக நடந்து போனார்கள். இதனை பார்த்த இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தர் யோசுவாவோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். யோசுவா 4:14 வாசிக்கிறபடி, வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் யோசுவாவை இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தேவ பிள்ளையே, எந்த இடத்திலே நீ கூனி குறுகி அவமானப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தாயோ, நான் எப்படி செய்வேன், இது என்னால் முடியுமா என்ற குழப்பத்தின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறாயல்லவா, உன்னை நம்முடைய தேவன் மேன்மைப்படுத்த போகிறார். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தவர் வாக்கின்படியே அவனை மேன்மைப்படுத்தினார். உனக்கும் அந்த கர்த்தர் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்ற வல்லவர். அவர் சீக்கிரமாக, எவர்களுக்கு முன்பாக அவமானப்பட்டு நின்றாயோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.